Hi friends, welcome back to Deshu Vlogs. Hi friends, welcome back to Deshu Vlogs. I'm Deshu. Hello friends. Hello friends. Welcome back to England Vidu. Channel. அதனால நாள் பார்த்து நம்ம பூஜையை போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டிலே ஆகும் இடையில. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் இன்ஜினியர் வந்து புக் பண்ணல, மேஸ்திரிட்ட கொடுத்து தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மேஸ்திரி இப்போ நமக்கு நம்மளுக்கு வீடு கட்டி தரப்போ மேஸ்திரி வந்து ஆல்ரெடி வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க வேற ஒரு இடத்துல. அவங்க முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பூஜை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக இப்போ நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்து கிளம்புறோம். அதுதான் ரெடியாக இருக்கும். என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்குவேன். இப்போ இதில் வந்து ஏ டு இசட் என்னென்ன தேவையோ பூஜைக்கு எல்லாமே வந்து எழுதியாச்சு. அதில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு மீதி இருக்க பொருள்லாம் போயிட்டு நம்ம போய் இப்போ வாங்கிட்டு வர போகிறோம். ஏன் பார்த்து மெயினாக வந்து ஒரு பித்தளை குடம் ஒன்று வந்து வாங்கணும், அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கோம். ஏன்னா பக்கத்தில் வந்து வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே தஞ்சாவூரில் கீழே வசனம் வர இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வாங்கினா நம்மளுக்கு பித்தளை பாத்திரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்ஸ் பூஜை அப்போ போயிட்டு நம்ம அந்த சாம்பிராணி அந்த இதெல்லாம் தூபம்லாம் காட்டுறதுக்கு பிளேட் மாதிரி வச்சுருக்கோம்ல, திருநூறு குங்குமம்லாம் வச்சு. ஸோ அந்த பிளேட்டு அந்த செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா குடம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு பித்தளை குடம் ஒன்று வாங்க போகிறோம். அது இல்லாமல் பூஜைக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னா அந்த பூ, வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து வாங்கணும். சரி, இப்போ நாங்கள் போய் கிளம்புறோம். நல்லா பாப்பா வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருந்து எது எது வாங்கணும் அப்படின்றது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். பூஜைக்கு தேவையான மெஷின்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு தாமத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்த திங்ஸ் புதுசாக யூஸ் பண்ணாமல் இருந்தது எல்லாமே வந்து நாளைக்கு பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட்டில் வந்து நோட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷாப்பிங்க்கு வந்து போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்குவோம். அதாவது பென்சிலில் வச்சு டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பென்சிலில் டிக் பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது. டிக் பண்ணாத திங்ஸ்லாம் வந்து தனியார் பேப்பரில் எழுதி எடுத்தாச்சு. நாங்கள் அப்போது ஷாப்பிங்க்கு கிளம்பலாம். எல்லோரும் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமா அது இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெளில வருவோம். இங்கே வருங்க அப்பாவும் பொண்ணு மட்டும் முன்னாடி நம்ம வராமல் இல்லைன்னு கூட பார்க்கல, ஓடி போய் முன்னாடி ரெண்டாச்சு. தேஷு கதவை திறந்துட்டாது வண்டி எடுத்து நிற்கலாம்ல, கதவை கூட நான் வந்து திறக்கணுமே. சரி நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ வந்து கிலோவாசலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடைக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா வினோதா மெட்டல்ஸ்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டி கடை தான், பட் உள்ளே எல்லா பாத்திரங்களுமே இருக்கும். சீர்வரிசைக்கு நம்ம வைப்பாங்களா கல்யாணத்துக்கு, என்னோடய ரெண்டு நாத்தனாருக்கு கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை பாத்திரங்கள் எல்லாமே இந்த கடையில் தான் வாங்கினாங்க.
மாமியாரும் வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கடையில் தான் வந்து வாங்குவாங்க. அதனால் நம்மளும் இந்த கடையில் ஒரு வாடிக்கையாளர் ஆகிடலாம். அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பித்தளை கூடை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கடையில் தான் வாங்கினோம். பித்தளை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிலோ கணக்கில் தான் வந்து ரேட்டு. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம வாங்கின கூடை வந்து 2.5 கிலோ இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் காட்டினாங்க. ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கு மேலே, அதுக்கு அடுத்தது, அது மாதிரி லைனாக காட்டிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய கூடை தேவையில்லை, நம்மளால் தூக்கவும் முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருந்தால். அதனால் மீடியம் சைஸில் ஒரு கூடை இருந்தால் போதும். எப்போயாவது இந்த மாதிரி பூஜைக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு மீடியம் சைஸில் ஒரு கூடை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அந்த குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பேர் வந்து பொறிக்க சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வந்து அங்கே பொறிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவோ பேரை வந்து அதில் எழுதுறாங்க அப்படின்றதுமே அவளுக்கு ஒரு ஹாப்பி. அவளை எங்கிட்ட திரும்பமா தேஷு தேஷு கூப்பிட்டுட்டே இருக்க, திரும்பவே அசையவே அந்த குடத்தை கையில் வாங்குற வரைக்கும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. ஃபைனலி நமக்கு வந்து குடத்தை வந்து வாங்கியாச்சு. குடத்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1700 ரூபா வந்து நம்ம பே பண்ணோம். வெளியில் வந்து ட்ரம்மெல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்களா, சரி வந்தது வந்துட்டோம் அப்படியே ட்ரம்மோட ரேட்டையும் விசாரிப்போம், நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கணுமே சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ட்ரம்ஸ் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நவதானியம் நம்ம பூஜைக்கு தேவை, ஸோ அது வந்து வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் 65 மாதிரி செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் டீ போடுறதுக்கு. ஒரு சைடு வந்து காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டருக்காக தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் வந்து கலந்தாச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஹாட் வாட்டரில் அப்படியே விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது புழு இருந்தாலும் வந்துடும். ஸோ அது எப்போவுமே நம்ம பண்ணுறது தான். காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்தது. மதியானம் கொஞ்சம் நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஒரு அரை மணி நேரம் அடிச்சுட்டு ஊற்றுருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை லைட்டாக இப்போ தான் தூர ஆரம்பிக்குது. இந்த கிளைமேட்டுக்கு காலிஃப்ளவர் 65 அது கூட சுட சுட இஞ்சி இலக்காயும் போட்ட டீ, இந்த காம்பினேஷனோட எங்கள் ஈவினிங் டைம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கார்த்திகை மாதம் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்காக விளக்கேற்றுறோம் பாருங்கள். அன்னையிலேருந்து எப்போவுமே 3 நாளைக்கு மட்டும்தான் நான் விளக்கேற்றுவேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறான்றனால அவன் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இந்த லைட்டை போடுமா இந்த விளக்கேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து விளக்கெலாம் ஏற்றி லைட்டை போட்டு விட்டேன். இந்த லைட்டை போடணும் அப்படின்னா மேடமுக்கு வந்து மற்ற லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். காலிஃப்ளவரில் பரட்டியிருந்த அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சமாக இருந்தது, அதுக்காக ஒரு சின்ன உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு அந்த மசாலாவில் பரட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். குடலாம் வாங்குறப்ப நம்ம வந்த உடனே வந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிடணும். அப்போ தான் லீக்கேஜ் இருந்தால் நமக்கு தெரியும். ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். வினோதா மெட்டல் மார்ட் அதில் தான் நம்ம வாங்கினோம். தேஷ்மிதா ஆலஸ்னு அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு மேலே வந்து சும்மா மேக மாதிரி டிசைன்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க. போர்வெல்ஸ் பூஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நம்ம காலையில் 6:30 போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து வாஸ்து நேரம் வந்து 11:30 தான் இருக்குது. ஸோ அப்போ 11:30 தான் நம்ம வந்து பூஜை போட முடியும். அதனால் காலையில் எழுந்து இப்போ 6:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோவிலில் வந்து செதர் தேங்காய் வந்து உடைப்பாங்களே. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 21 தேங்காய் வீடு கட்டுறதுக்குள்ளே உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம போர்வெல்ஸ் பூஜை அன்றைக்கி ஒரு தேங்காய் உடைச்சாச்சு, இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டோம். கோவிலுக்கு போய்ட்டு நேராக அங்கேருந்து பூச்சந்தைக்கு வந்தாச்சு. நாங்கள் பூவும் வாழைப்பழம் மட்டும் வாங்காமல் பெட்டிங் வச்சுருந்தோம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு. இப்போ பூஜைக்கு வந்து தேவையான பூ அப்புறம் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ ரோஸ் அதெல்லாம் வந்து வாங்கினோம். கொடுக்குறேன்
பூஜைக்கு வந்து தேங்காய் வாழை எலுமிச்சப்பழம் அதெல்லாம் வந்து அத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஒரு தேங்காய் மட்டும் சேஃப்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ஏன்னா அவங்க எத்தனை தேங்காய் எடுத்துகிட்டு வரேன்னு எங்ககிட்ட சொல்லலை. அதனால் நம்ம வந்து ஒரு தேங்காய் எதுக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா ஒரு தேங்காய் தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளுக்கு சேஃப்டிக்கு இன்னொரு தேங்காய் இருக்கணும்ல. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். பட் மூணு தேங்காய் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மூணு தேங்காய் வந்து நம்ம பூஜையில் வச்சு உடைச்சோம். இப்போ எல்லா திங்ஸுமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. என்னென்ன நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டிடுறேன். இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட பிளான் போட்டிருக்கிறது. நம்மளாம் வந்து இது வரைஞ்சிது. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜையில் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளான் வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாமா கிட்டலாம் காட்ட போகிறோம். ஸோ டேரக்டே காட்டிவிட்டு ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளானை வந்து இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வரைய சொல்லி அப்ரூவல் வாங்கணும். இப்போ பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக சாம்பிராணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். தூள் சாம்பிராணி போட முடியுதான்னு தெரியல. இருந்தாலும் எப்போவுமே பூஜைக்கு சாம்பிராணி வாங்குறப்ப தூள் சாம்பிராணியும் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிடுவாங்க. அதனால் அதுவும் இருக்குது, கட்டி சாம்பிராணி இருக்குது. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப் சாம்பிராணி வந்து அங்கே பார்த்தேன். அதுலேயும் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு. அப்புறம் ஊதுபத்தி, விபூதி, குங்குமம், மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக, அப்புறம் சந்தனம் வந்து வரவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சூடம், திரி, விளக்கேத்திர எண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மெயினாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவதானியம். நம்ம இது நேற்றே வாங்கியிருந்தோம். நவதானியம் வந்து அந்த பூஜை அப்போ அந்த கல்லெலாம் வச்சுட்டு உள்ளே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி பால்லாம் ஊற்றி அதை உள்ளே போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மலைமாதா கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் தீர்த்தம் அது இருக்குது. எல்லா பூஜையிலையுமே அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல் வச்சுட்டு வந்துட்ருக்கோம். தீப்பெட்டி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் அப்படின்றதுனால ஒன்றுக்கு ரெண்டாகவே இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்று வந்து பதத்து போன மாதிரி நம்மளுக்கு எரியாமல் போயிடுச்சுன்னா கூட டக்குனு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்றிப்பி காயின்ஸ் கொஞ்சம் சில்லற காசு எடுத்து வச்சுருக்கோம் பூஜையில் போட்டு விடுறதுக்கு. அப்புறம் வந்து வெத்தலை, பாக்கு, கத்திரிக்கோல் அந்த கவர்லாம் கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜையில் நம்மளுக்கு மெயினாக இருக்க வேண்டிய பொருட்கள். அப்புறம் பூஜைக்கு எந்த விளக்கு வந்து யூஸ் பண்ணுறதே எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம் போர்வெல்ஸ் பூஜை அப்போ. இந்த வாட்டி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பூஜை அப்போ குத்து விளக்கு ஏற்றினதை வந்து பார்த்தோம். அதனால் சரி இந்த வாட்டி ரெண்டு குத்து விளக்கு எடுத்துகிட்டு போவோம், வைக்கணும்னா வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி நாங்கள் குத்து விளக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் பொரி, அவல், பொட்டுக்கடலை, வெள்ளத்தூள், கற்கண்டு, சாக்லேட் அதெல்லாம் வந்து இருக்குது ஒரு தாம்பலத்தில். அது இல்லாமல் கொஞ்சம் பழங்கள், பூ அதெல்லாம் தான் இங்கே இருக்கிறது. மூணு தாம்பலம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அந்த பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்காக இப்போ பாப்பா வந்து என்ன நீங்கள் வந்து வீடியோவில் காட்டவே இல்லையே, நான் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் என்னை காட்டணும்ல, ஆமாம் என்னை வந்து ஷூட் பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அழகாக கிளம்பிட்டாங்களாம். அவங்கள வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் எப்போவுமே படித்து காட்டுவேன். நீங்கள் வந்து ஏதாவது பாப்பாவை பற்றி சொன்னீங்க அப்படின்னா அவள் டான்ஸ் ஆடுறது நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நான் அவளுக்கு படித்து காட்டுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு ஒரு ஹாப்பி. அதனால் நான் கிளம்பிட்டேன், எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு சொல்ல சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு வந்து நின்று காட்டிகிட்ருக்கா. புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போவோம், கோவிலுக்கு போவோம். காலையில் வந்து நம்ம விநாயகருக்கு போயிட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். எதனால் அப்படின்னு யாராவது வந்து கேட்பீங்க. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து லவ் மேரேஜ், நான் வந்து கிறிஸ்டின், ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து. ஸோ நாங்கள் ரெண்டு விதமான பூஜையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து செய்வோம். இந்த தீப்பெட்டி சாமி கொடு, சாமியை கொடு. Thank you.
பாப்பா கையில பற்று வாங்கி கோயிலுக்காக இருக்கட்டும் சர்ச்சுக்காக இருக்கட்டும் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல நாள் அதுமா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு மன பூஜை போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தயாராகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை போட்டது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.